எல்லா மாதமும் சிவராத்திரி வரும். ஆனால் மாசி மாதம் அமாவாசைக்கு முந்தின தினத்தில் வர சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் விரதம் இருந்து நாம் பூஜை பண்ணால் பல பலன்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பலனை பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இணைந்திருக்கிறது இனிய சகியின் அறியாத கதைகள் கூட. இப்போ தான் முத தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமருடைய முன்னோரான முசுகுந்த சக்கரவர்த்தியை பற்றி சில வரலாறுகள் கூறுது. திரேதா யுகத்தில் பிறந்து துவாபர யுகம் வரைக்கும் ஒரு யுகம் காலம் உயிரோட வாழ்ந்திருக்காரு. ராமருடைய வாழ்க்கையிலிருந்து கிருஷ்ணர் வாழ்க்கை வரைக்கும் இவர் பார்த்துருக்காரு. மூவுலகையும் ஆண்ட பெருமைக்குரியவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஆனால் அவருடைய முகமோ குரங்க முகம் கொண்டது. முசுகுந்த என்றால் குரங்கை குறிக்கும். அவருக்கு எப்படி இந்த குரங்கு முகம் வந்தது? அவருடைய முன்ஜென்ம கதையை பற்றி இப்போ பார்ப்போம். ஒரு நாள் காட்டில் புலி ஒன்று குரங்கை துரத்திக்கிட்டு போச்சு. அப்போது புலிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக குரங்கு பயந்து ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்துக்குச்சு. அதுவோ இரவு நேரம். புலிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இரவு முழுவதும் உறங்காமல் இருந்தால் தப்பிக்கலாம்னு அந்த குரங்கு நினச்சிது. எப்படி தூங்காமல் இருக்கிறது? சரியாக ஒரு யோசனை பண்ணிச்சான். மரத்தில் இருக்க இலையெல்லாம் பறிச்சு பறிச்சு கீழே போட்டா நம்ம இரவு முழுவதும் முழிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சான் அந்த குரங்குக்கு. உடனே மரத்தில் இருக்க இலைய ஒன்னொன்னா பறிச்சு கீழே போட்டுச்சான். அந்த கீழே இருந்தது என்னவோ சிவலிங்கம். சிவனும் பார்வதியும் தியானத்துல அமர்ந்திருந்தாங்க. அந்த குரங்குக்கு அது தெரியாது. மரத்துல இருந்து ஒவ்வொரு இலையா பறிச்சு சிவன் மேல போட்டுச்சான். இரவு முழுவதும் போட்டதில் 1008 வில்வ இலைகளை போட்டுச்சான். அதை அமர்ந்திருந்த மரமோ வில்வ மரம். தனக்கே தெரியாமல் இரவு முழுவதும் வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமான அர்ச்சனை செய்திருக்கிறது அந்த குரங்கு. அது அர்ச்சனை செய்த இரவோ சிவராத்திரி. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க அந்த குரங்குக்கு. விரிந்ததும் புலி அங்கிருந்து போயிடுச்சு. சிவபெருமானு தன்னுடைய சுய உருவத்திற்கு வந்து அந்த குரங்கை கூப்பிட்டாராம். குரங்குக்கு ஆசியும் வழங்கினாராம். இரவு முழுவதும் குரங்கு அர்ச்சனை செய்ததில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அடுத்த பிறவியில் ராஜகுமரனாக பிறக்கும் வரத்தை கொடுத்தாராம். அதற்கு குரங்கு, இறைவா எம்பெருமானே, நான் உன்னை துதிக்க எவ்வளவு தவம் செய்தேன். எனக்கு அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்தாலும் இதே முகத்துடன் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிறவியின் பலனை நான் அடைந்ததாக நினைப்பேன் என்று கூறியதாம். அதனால் சிவபெருமான் குரங்கு சொன்னபடியே வரத்தை கொடுத்தாராம். குரங்கு அடுத்த பிறவியில் சோழ வம்சத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தார். அவர் முகம் குரங்கு முகம் போன்றே இருந்ததாம். ஒரு யுகம், அதாவது திரேதா யுகத்திலிருந்து துவாபர யுகம் வரைக்கும் வாழ்ந்தாராம். ராமருடைய காலத்திலிருந்து கிருஷ்ணர் காலம் வரைக்கும் வாழ்ந்தாராம். மூவுலகையும் ஆண்டாராம். நல்லாட்சி புரிந்தாராம். இவர் சிவராத்திரி முழுக்க சிவபெருமானை துதிச்சதுனால சிவபெருமான் இந்த வரத்தை கொடுத்தாராம். நாமும் இந்த அற்புதமான சிவராத்திரியில சிவபெருமானை துதிச்சு சிவபெருமானோட அருளை பெறுவோமாக. கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்ய முடியலைனாலும் 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய மந்திரத்தை இரவு முழுவதும் சொல்லி சிவபெருமானோட அருளை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இனிய சகியின் அறியாத கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.